So good morning student, this is for 9th maths. Demorgan's law paathutundom. Demorgan's law on set difference paathom. Ippa Demorgan's law on complementation appadina indha maari complementation gra word vandhave indha dash appingiradhu kandippa varum. A union b whole dash equal to a dash intersection b dash. Inga union vandha indha edathila intersection. Similarly, இங்கே இன்டர்செக்ஷன் வரப்போ இங்கே வந்து யூனியன். இந்த இடத்துல திங்கிங் கார்னர்னு கொடுத்துருக்கு. ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ டேஸ் வந்து இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இல்லை அனதர் ஒன் ரெண்டு திங்கிங் கார்னர் இருக்குது. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இது வந்து செக் பண்ணணும் சரியா அப்படின்னு. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஸோ ஏ அப்படிங்கிறத 1 2 எடுத்துக்க. தென் பி ஈக்குவல் டு 2 3. ஸோ ஃபைண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்லி இன் ஏ. இதுக்கு பேரே என்ன அர்த்தம்? ஒன்லி இன் ஏ, ஏயில் மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. தென் அடுத்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க. ஆர்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸு. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு பி டேஸ் வேணும் இல்லையா? ஸோ பி டேஸ்னால் என்ன? யூ மைனஸ் பி, யூ மைனஸ் பி. இது வந்து ஃபார்முலா வந்து யூ மைனஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூங்கிறத எடுத்துக்கணும் இல்லையா? யூ வந்து சம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 தென் மைனஸ் பி. பி வாட் இஸ் பி? பி வந்து 2,3. ஸோ இந்த 2 3-ஐ கேன்சல் பண்ணிடு. அப்போ மீதி என்ன இருக்குது? 1,4 இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் ஏ? ஏ ஈக்குவல் டு 1,2 இன்டர்செக்ஷன். தென் பி டேஸ் என்ன? 1,4 கரெக்டா? இதுக்கு ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? 1. ஸோ இங்கே பிகினிங்கில் இந்த ஏ டிஃப்ரென்ஸ் பி இதுவும் நமக்கு என்னென்னு கிடச்சிது? 1 இருக்குது. ஸோ இப்போ திங்கிங் கார்னர்னு சொல்லி இப்போ ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் வீடியோ கட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் இது வந்து எக்ஸாம்பிள் நான் காமிச்சேன். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இது வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது திங்கிங் கார்னர் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ டேஸ், இது வந்து ஈக்குவலாக. ஸோ இது ஈக்குவல் இல்லை, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் பி திஸ், இது வந்து பி, இது யூ. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி அப்படின்னா 1,2 தென் 2 3 காமன் வந்து கேன்சல் பண்ணிடு. ஒன்லி இன் ஏ, ஏல இருக்கிறத மட்டும் கண்டுபிடி. அடுத்தது பி மைனஸ் ஏ டேஸ். ஏ டேஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டேஸ் ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ. வாட் இஸ் யூ? 1 2 3 4. ஆக்சுவலாக இதெல்லாமே டைரெக்டாக நீ கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து 1,2 இருக்குது. ஸோ 1 2 இது கேன்சல் பண்ணிடு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3,4 இல்லையா? இதுதான் வந்து ஏடஸ். அடுத்தது இதில் பி மைனஸ் ஏடஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஹியர் ஏ மைனஸ் பி இது வந்து ஏ மைனஸ் பி. இப்போ பி மைனஸ் ஏடஸ். ஸோ பி மைனஸ் ஏடஸ் வாட் இஸ் பி? பி ஈக்குவல் டு 2,3. ஸோ 2 3 தென் ஏடஸ் வந்து 3 4 காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு. மிச்சம் என்ன இருக்குது? 2. ஸோ இந்த 2-ஐ மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ 2 மட்டும் எழுதணும். ஸோ 2 இஸ் வாட்? இந்த 2 அப்படிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பாரு, இது ஏ இது பியா? வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2. அப்போ பி மைனஸ் ஏ டேஸும் 2 கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரிசல்ட்டில் பி மைனஸ் ஏ டேஸும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் இங்கே வந்து பி மைனஸ் ஏ டேஸும், இப்போ ஏ மைனஸ் பியை நம்ம யூனியன் பண்ணோமா, இங்கே ஏ மைனஸ் பியும் தென் பி மைனஸ் ஏ டேஸும் யூனியன் பண்ணலை.